ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன் உபுண்டு லினக்ஸ். ஸோ உபுண்டு லினக்ஸில் ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே டெமோ தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் ஜென்கின்ஸ் வந்து எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்தோம். ஸோ அதில் எப்படி ஜாவா ப்ரீ ரிக்விசைட்ஸோ, ஸோ சேம் இதே மாதிரி இதுலேயும் உபுண்டு லினக்ஸில் வந்து ஜாவா ப்ரீ ரிக்விசைட்ஸ் இருக்குது. ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட உபோண்டு விஎம். ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த உபோண்டு மிஷினில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் தமிழ் டுடேரான்ற யூசருக்குள்ளே. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி. ஸோ இந்த டெர்மினலில் வந்துட்டு நான் ஜாவா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இதில் ஜாவா இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து சுடோ ஆப் இன்ஸ்டால் டிஃபால்ட் ஐஃபன் ஜேஆர்இன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் ஜேஆர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு 8 ஜேடிகே 8 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் விண்டோஸில். ஸோ சேம் அதே JD8 நான் JDK8 இதுலேயும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி JDK11 இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து JDK8 இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெர்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஜாவா ஐஃபன் வெர்ஷன் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜேடிக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 11 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரீரிக்விசைட்ஸான ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இதோட லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. ஜென்கின்ஸ் ஸ்டாக்கு புக்கு இன்ஸ்டாலிங் லினக்ஸில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதில் உபுண்டு டெபியன் இருக்குது, இதுவும் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உபுண்டு லினக்ஸும் போடுறேன். ஸோ இதில் வந்து டெபியன் ஆர் உபுண்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸு. ஸோ இந்த லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸை இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கீ வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீ வந்து நம்ம வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதுதான் கோடு. ஸோ இதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ட் கெட் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து ரெப்பாசிட்டியில் வந்து இந்த ஜென்கின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்டேட் பண்ணால் தான் ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜென்கின்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் உங்கள் லோக்கல் மிஷினில். ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ சுடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஸோ இது மாதிரி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எஸ் ஆனும் கேட்குது, நான் ஒய் கொடுத்தா எஸ். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் வந்து இப்போ நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது எப்பயும் போல் நம்ம அன்லாக் ஜென்கின்ஸ் வந்துக்கு. ஸோ நம்ம எப்படி விண்டோஸில் வந்து அந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் நம்ம எப்படி எடுத்தோமோ, ஸோ சேம் அதே மாதிரியே லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வேர் ஸ்லாஷ் லிப் ஸ்லாஷ் ஜென்கின் சீக்ரெட் ஸ்லாஷ் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ இதில் தான் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் கேட் போட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. ஸோ கேட் போட்டு ஸோ சுடோ கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த அட்மின் பாஸ்வேர்டு. இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டில் போய் பேஸ் கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூ டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன்.
ஸோ அப்போ இதுலேயும் இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளக்கின்ஸ் நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ எப்படி விண்டோஸில் எப்படி இது பிளக்கின்ஸ் சஜஸ்டட் பிளக்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணாமோ, ஸோ அதே மாதிரி இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேபி நடுவில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம ரீட்ரை பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம்.